ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி ரேபியாவில் விலை செய்யும் நண்பர்களுக்காக முக்கியமான தகவல் அந்த வெடியில் வந்து சொல்ல இருக்கிறோம் அதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாடுகளிலும் தற்பொழுது விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள காரணத்தினால் விமானத்தில் பயணிக்க விரும்பும் நண்பர்கள் விமான நிலையத்திற்கு செல்பவர்கள் வந்து நீங்கள் அதாவது குறைந்தது ஒரு நான்கு மணி நேரத்துக்கு உங்களுடைய பயண நேரத்துக்கு முன்பே வந்து செல்ல சென்று விடுங்கள் ஏன்னா ஒவ்வொரு விமான நிலையமும் கூட்ட நெரிசிலை வந்து தவிர்ப்பதற்காக பயணிகளிடம் வந்து இந்த மாதிரி உங்களுடைய பயண நேரத்துக்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி அந்த நாடுகளுடைய பயண நடைமுறைகளை வந்து பூர்த்தி செய்ய வேணும் இப்போ இந்தியாவுக்குலாம் நீங்கள் போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிக்கெட் காப்பு இருந்தால் போதும் இயர்சுதான் எதுவுமே தேவையில்ல ரொம்ப எளிதி இப்போ ஒரு முக்கியமான தகவலை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ நீங்கள் ஊருக்கு வந்து பணம் அனுப்புகிறீங்கன்னா முக்கியமாக வந்து பாருங்கள் இப்போ சில நண்பர்கள்லாம் வந்து சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறார்கள் அதாவது இப்போ இந்த ஃப்ரெண்டி பேரில் கூட இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு சில நாட்களில் கூட அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியால் கூட வந்து பணம் அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரியால் தான் லிமிட்டுன்னு செட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ட்ரான்சாக்ஷனுக்கு இதில் என்ன பிரச்சனைனா அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியாலை வந்து அனுப்பிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஊருக்கு போய் சென்ட் ஆகிறது வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் வந்து அவங்க ஊருக்கு வந்து அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது மீதி ஆயிரம் ரியால் வந்து அவங்களுடைய அந்த ஃப்ரெண்டி அக்கௌண்ட்லேயே வந்து பிடிச்சு வச்சுக்கறாங்க அதாவது அது வந்து இந்த வேலட்லேயும் கூட சிலருக்கு சோகம் ஆக மாட்டேன் சிலர் வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி அனுப்பியிருந்தாங்க ஆனால் இப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே அனுப்பவே முடியல ஆயிரத்தி ஐநூறு சோதரிகளுக்கு மேலே ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சில நண்பர்கள் வந்து எதிர்கொள்கிறாங்க ஸோ அதெல்லாம் டவுட் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இது அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்டிபே யூஆர்பே எது வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப கவனத்துடன் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் எப்பயுமே வந்து அதாவது ஊருக்கு வந்து பணம் அனுப்புகிறவங்க வந்து ஒரு மூன்று விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவும் பிடிக்கிறாங்களா பணம் வந்து ஊருக்கு வந்து சேஃபாக வந்து சேர்கிறதா மேலும் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா எதுவும் ஆஃபர் கிடைக்கிது அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் பாட்டுக்கு எந்த ஒரு அப்ரூவ்டு இல்லாத அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை தெரியாத நபர்கள் யாராவது அதிக அமௌண்ட் வந்து தர்றாங்க அப்படி அப்படின்றதுக்காக அதாவது அதிக அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்றதுக்காக அதாவது அன்அத்தரைஸ்டு ஆப் மூலமாக நீங்கள் அனுப்பக்கூடாது அதாவது இப்போ சிலர் வந்து இந்த ஃப்ரெண்டி பே மூலமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்கொண்டிங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேரை கூட கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கிடைக்க வழி கிடைக்கலாம் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வந்து இப்போ அனுப்ப முடியுது இப்போ ட்ரான்சேக்ஷன் அதுக்கு மேலே வந்து அனுப்ப முடியல அந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சவுதி அரேபியாவுடைய தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டவர்களை வந்து குறைக்கும் எண்ணம் வந்து கிடையாது அதாவது சவுதி குடிமக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதற்காக சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்களை வந்து குறைக்கும் எண்ணம் வந்து கிடையாது வெளிநாட்டவர்களாலும் தற்பொழுது சவுதி அரேபியாவுடைய வளர்ச்சியில் வந்து பங்கு அளிக்கிறது மேலும் வெளிநாட்டவர்களுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து சவுதி அரேபியா வந்து கொண்டு வர இருக்கிறது அதே மாதிரி சௌதி வேலை செய்யும் ஒவ்வொரு நிறுவனம் மற்றும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நலன் கருதியும் பல்வேறு திட்டங்களையும் சவுதி அரேபியா வந்து செயல்படுத்த இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ